ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சலம் பிரசன். ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோப் தான் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களோட அப்ளைன் வச்சு என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதே தான் நீங்கள் ப்ரெசன்டேஷன்லேயும் பண்ணியிருப்பீங்க. ப்ரெசன்டேஷன் எதுக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபாலோப்பில் ஏன் பண்ணணும்னா, ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து 24 hoursக்குள்ளே நீங்கள் ஃபாலோ கொடுக்கணும், அப்போ தான் அந்த இது என்ன ஆகணும், ஜாயினிங் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் நீங்கள் 24 hoursக்குள்ளே நீங்கள் கொடுத்துன்னா, எஸ்டர்டே உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணான்னு கேளுங்க அவங்ககிட்ட. இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் வந்து, இது மூலமாக நேற்று எக்ஸ்பிளைன் மூலமாக நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டி, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேளுங்க. தேர்ட் க்வெஸ்சன், நேற்று என்ன எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு அப்போ தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபோர்த் க்வெஸ்சன், இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க அவங்கள்ட்டே. சார், டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸ் என்ன பண்ணுங்கள், கிளியர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் லாஸ்ட் க்வெஸ்சன், இப்போ நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க இதை பற்றி. ஸோ இது எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபாலோப் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அந்த ஜாயினிங் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அந்த ப்ராஸ்பெக்ட் என்ன அது கண்டிப்பாக ஜாயினிங்காக வரும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக் பற்றி பேசணும் மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் மாதிரி வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி பை நெக்ஸ்ட் ரீலில் பார்ப்போம்.